السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ومصليا أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم، قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء إلى آخر الآية، صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم، كلكم راء وكلكم مسؤول عن رعيته، او كما قال عليه الصلاه والسلام. புகழும் புகழ்ச்சியும் அகலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தவகட்டுமாக, அவருடைய அன்பும் அருளும் அகலத்திற்கு அல்குடையாய் அனுப்பப்பட்ட முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் என் உயிர்க்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இனி இன்றைய முஃமின்கள் நம் அனைவர்களின் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக ஆமீன். அன்பில் குறைச்சான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்றைய தினம் 75வது குடியரசு தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இந்த தினம் அவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிக்கூடங்களிலும், எல்லா கல்லூரிகளிலும், எல்லா அரசு அலுவலகங்களிலும் இந்த தினம் அவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. குடியரசு, அதைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று பார்க்கிற போது, குடியரசு என்றால் மக்களாட்சி என்ற அர்த்தம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள். மக்களுக்காக, மக்களுடைய மக்கள் அரசு என மிகச்சரியாக இந்த குடியரசிற்கு இலக்கணம் வகுத்தவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். கண்ணியமானவர்களே, குடியரசு என்று சொன்னால் மக்கள் அவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் சொல்லுவார்கள். மக்களாட்சி, மக்களாய் அவர்கள் யார் ஆள வேண்டும் என்று, நம்மை யார் பொறுப்பில் ஆழ்த்த வேண்டும் என்று தீர்மானித்து மக்களாய் தேர்ந்தெடுப்பதுதான் குடியரசு. இது வெறுமனே ஒரு நாள் கொண்டாடப்படுவதல்ல. ஏதோ ஒரு நாள் குடியரசு என ஒரு தினத்தை வைத்து அந்த தினத்தில் மாத்திரம் குடிகள் எல்லாம் ஏற்றி அந்த தினத்தில் மாத்திரம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுவதல்ல. இன்னைக்கு உள்ள குடியரசு தினம் விழா எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ அரசு அலுவலகத்திலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கொடிகள் எல்லாம் ஏற்றி மாணவர்கள் எல்லாம் அவர்கள் நடன அந்த கலைகள் எல்லாம் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி, ஒரு பிரதமரும் ஒரு ஜனாதிபதியும் குண்டு துளைக்காத ஒரு கண்ணாடி கூடுவைக்குள் நின்று பேசிக்கொண்டு அன்றோடு முடிந்து விடுவதல்ல குடியரசு. ஒரு மக்கள் தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆளுமைகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய அந்த அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் குடியரசு. இந்த குடியரசுக்கு ஒற்றை வார்த்தை சொல்ல வேண்டுமானால், இந்த குடியரசு மக்களாட்சி அதற்கான இலக்கணம் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அது இஸ்லாம் தான்.
இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்ததை போல யாரும் ஆட்சி செய்ய முடியல. இந்த குடியரசருக்கு முழு இலக்கணம் இந்த இஸ்லாமியர்கள் தான். ஏகப்பட்ட நபர்களை எல்லாம் சொல்லவில்லை, ஒற்றை நபர் தான். ஒரு சோறு, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். அதுபோல நான் ஒரு நபரை குறித்து பேச இருக்கிறேன், அவர் யாரும் அல்ல, நம்முடைய கலீஃபா உமர் அலி அல்லாஹ். ஒரு ஒற்றை நபர், அவர் செய்த, அவர் புரிந்த அந்த ஆட்சி, அதுதான் உண்மையான குடியரசு. தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உண்மையான குடியரசை நிறுவியவர் யார் என்றால் உமர் அலி அல்லாஹ். மாத்திரம்தான் நம்முடைய இஸ்லாமியர்கள், மாத்திரம்தான் நம்முடைய இஸ்லாமியனுடைய ஆட்சியில் தான் இந்த குடியரசு உண்மையாகவே இருந்தது. இன்னைக்கெல்லாம் அந்த ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குடியரசு அந்த மக்கள் ஆட்சியாய் இருக்கிறார்களா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தான் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உண்மையான ஆட்சியாளர் யார் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், மக்களுக்கு மிகவும் பிடித்தமானவராய் இருப்பார், மக்கள் நேசிப்பார்கள். அதே போல அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர் மக்களை நேசிப்பார், மக்கள் அவருக்காக பிரார்த்திப்பார்கள், துஆ செய்வார்கள். அதே போல அந்த ஆட்சியாளர் மக்களுக்காக துஆ செய்வார். கெட்ட ஆட்சியாளர் யார் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டு சொல்றாங்க, மக்கள் அவரை கண்டால் வெறுப்பார்கள், மக்களை அந்த ஆட்சியாளர் வெறுப்பார், மக்கள் அந்த ஆட்சியாளருக்கு சாபத்தை இடுவார்கள், அந்த ஆட்சியாளரும் மக்களை சபிப்பான். இவன் தான் கெட்ட ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நமக்கு எல்லாம் தெரியும். நினைவான்களே, அப்படியானால் குடியரசு என்றால் மக்கள் ஆட்சி. முதலில் நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்காக ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் என்றால், ஒரு மக்களுக்காக தன்னுடைய அந்த அரசியலை ஆக்கிக் கொள்கிறார் என்றால், அவர்தான் உண்மையான குடியரசை நிரூபியவர் என்று அர்த்தம். உமரடி அல்லாஹ் அன்பு, உமரடி அல்லாஹ் அன்பு கலீஃபாவாக இருக்கிறார்கள். அப்பொழுது அபு உபைதா அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கலீஃபா உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களை ஷாமிற்கு அழைக்கிறார்கள். ஷாமுக்கு வந்துட்டு போங்க, உங்களுடைய உருவை ஷாம் எதிர்பார்க்கிறது, ஷாமிற்கு வந்துட்டு போங்க சொல்றாங்க. உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களும் அவருடைய தோழர்கள் அலி அல்லாஹ் அன்பு, இது போன்ற சிலர்களான தோழர்கள் எல்லாம் ஷாமிற்கு செல்கிறார்கள். ஷாமுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் நண்பர்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயம், உமர் அலி அல்லாஹ் அன்புக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, தன்னுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி எப்போதுமே வந்து தனியாக தன்னை ஆட்சியாளர் என்று காட்டிக்கொள்ளாத விதத்தில் போய் மக்களிடத்தில் விசாரிப்பார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது இப்ரஹிம் சூரிய அல்லாஹ் அண்ணவர்களையும் அகிலே அல்லாஹ் அண்ணவர்களையும் விட்டு விட்டு உமர் அல்லாஹ் தனியா வந்துட்டாங்க. தனியா வந்து ஒரு மூதாட்டியை சந்திக்கிறார்கள், ஒரு மூதாட்டியை சந்திக்கிறார்கள். அந்த மூதாட்டி உமர் அல்லாஹ் அண்ணவும் பேச்சு கொடுக்குறாங்க, நான் வந்து கலீஃபா என்று எதையும் சொல்லிக் கொள்ளாமல் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு பேச்சு கொடுக்குறாங்க, அம்மா நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்ன ஏது, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த மூதாட்டி உமர் அலி அல்லாஹ் அன்ஹு விசாரிக்கிறார்கள், நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க. அப்ப உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள், நான் மதினாவிலிருந்து வந்திருக்கிறேன், ஷாமிற்கு ஒரு வேலையா வந்தேன், வேலை அல்லாவுடைய கும்பலம் முடிஞ்சிருச்சு, நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை ஆட்சியாளர் என்று காட்டிக்கொள்ளவில்லை, நான் கலீஃபா என்று காட்டிக்கொள்ளவில்லை, நான் சாதாரண மனிதர் போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த மூதாட்டி கேட்டாங்களாம், நீங்க மதினாவில் இருந்து வந்திருக்கீங்க சொல்றீங்க, கலீஃபா வந்து எப்படி இருக்கிறார், கலீஃபா வந்து எப்படி இருக்கிறார் சொன்னார்களாம், அவர் அல்லாஹ்வுடைய கிருபையில நன்றாக இருக்கிறார், சுகமாக இருக்கிறார். உடனே அந்த அம்மா கோபப்பட்டு மூதாட்டி, அம்மா அல்லாஹ்வுக்கு நற்கூலி வழங்காமல் போகட்டும்,
அல்லாஹ்வுக்கு நட்போடு வணங்காமல் போகட்டும் என்று சொல்றார். இதை கேட்டோன்னு ஒரு பதட்டம். இந்த அம்மா எப்படி சொல்றாங்களே, எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள். நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டோம், அவருக்கு நட்பூரி எல்லாம் வழங்காமல் இருக்கட்டும் என்று செய்கிறார்கள், என்ன நோக்கம் என்று தெரியவில்லையு கேட்கிறாங்க. ஏமா இப்படி சொல்றீங்க? உடனே அந்த மூதாட்டு சொன்னார்களா, உமரடி அண்டாவன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை எனக்கு என்ன செய்தார்? ஒரு சாதாரண மூதாட்டி இவ்வளவு பெரிய கலீஃபா, அந்த கலீஃபாவிற்கு முன்னால் கேள்வி கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஜனநாயகம் வந்து குடியரசு. உமரல்லானுக்கு இப்படி கேட்டோம், உமரடி அண்டாவனுக்கு அழுக வந்துருச்சு. நமக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, அழுக வந்து விட்டது. தன்னுடைய மேற்கும் கிழக்கிலும் என்ன அந்த எல்லா சுத்திலும் மக்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது தெரிய வேண்டாமா கேட்டாங்களா. அழுதுகிட்டே உமரணி வந்தா அன்பு அந்த மூதாட்டி கேட்டாங்களா, நான் உமருக்காக மன்னிப்பு கேட்கிறேன் கலீஃபா, உமருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதற்கு பகரமாக இடத்துல 25 தினாரை நீங்க வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா. இந்த மூதாட்டி அம்மா அவங்களை பார்த்துட்டு, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நலவு செய்யட்டும், நீயே உமருக்கு போய் பகரம் தேடுகிறீர்கள், இன்னைக்கு என்ன செய்யறீங்களா கேட்டாங்களா. அப்ப உமரடி அந்தவன் சொன்னார்களா, இல்லை இல்லை, நாளை கியாமத் நாள் உமரை கூப்பிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்பதை விட்டும் தடுப்பதற்காக, அவருக்கு பாவமளிப்பு வாங்கி தருவதற்காக நான் அந்த பகரத்தை ஏற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்களா. 25 தினார கையில கொடுத்துட்டாங்க, மன்னிச்சிருங்க உமரை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த குருமசூதரி அந்தாவணவர்களும் அனிதை அந்தாவணவர்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு உமரடி அல்லா வண்ணவர்களே அப்படின்னு சொன்ன மூதாட்டி அம்மா ஒரு பயம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஆளு கலீஃபா, கலீஃபாவும் முகத்துக்கு நேராக நம்ம எப்படி பேசி விட்டோமே, இப்படி திட்டி விட்டோமே, அல்ல நட்பூலி வணங்காமல் போகட்டும் என்று சமிச்சு விட்டோமே அப்படின்னு பதறிடுச்சு. என்ன செய்ய போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கிறாங்க. அப்ப முறை இல்லாமல் நம்ம இந்த மூதாட்டியை பார்த்து, நீங்கள் பயப்படாதீர்கள் அம்மா, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஒரு பேப்பரை எடுத்து சாட்சியை மசூதி அல்லாஹ்வுடையும் அனிதை அல்லாஹ்வுடையும் சாட்சியாக வைத்து அதில் எழுதினார்களா, இந்த உமர் இந்நாள் வரை உங்களுக்கு எந்த பதவும் செய்யாமல் இருந்ததற்காக தீனாறு 25 தீனாறு உங்களுக்கு தருகிறார், நாளை அல்லாஹ்விடத்தில் இந்த வழக்கை நீங்க கொண்டு வந்துடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல இந்த விஷயத்தை கேள்வி கேட்பதற்காக வேண்டி இந்த உமரை நீங்கள் அல்லாஹ்விடத்துல நிறுத்திவிடக் கூடாது என்று எழுதி வாங்கினார்களா. ஒரு காலத்துல அபுதல்ஹா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபுதல்ஹா சொல்லுவார்கள், உமரடி அந்தாவனும் பிற்காலத்துல அந்த கடிதத்தை பேப்பர் எடுத்து கையில கொடுத்துட்டு, நான் மரணித்ததற்கு பிறகு மௌத்தானதற்கு பிறகு என்னுடைய கபூரில இந்த பேப்பரை வையுங்கள், இந்த பேப்பரோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க நாடுகிறேன் என்று சொன்னார்களா. இப்ப கண்ணியமானவர்கள் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருந்திருக்கிறார், ஒரு சாதாரண மனிதர் கேள்வி கேட்டாலும் தன்னுடைய தவறை அவருக்கு அதை எடுத்து வைத்த போது அந்த தவறை திருத்து கொண்ட ஒரு ஆட்சியாளராய், ஒரு மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கான தீர்வை வழங்க வேண்டும் என்று எப்படி இருந்திருக்கிறார்கள், இதுதான் உண்மையான குடியரசு. மறையந்தாமன் தான் மட்டுமல்ல, தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் இப்பொழுது உத்தேசிப்பார்களா. இன்னைக்கு நேர்மாறு அப்படியே மறையந்தாமன் சொல்லுவார்களா, நீங்கள் ஆடம்பரமான வாகனத்துல செல்லாதீர்கள், நீங்கள் ஆடம்பரமான வாகனத்துல செல்லாதீர்கள், ஆடம்பரமான உணவை உட்கொள்ளாதீர்கள். தனக்கு கீழே கலீஃபாக்கள் எல்லாம் ஒரு சில கிராமத்துக்கள் எல்லாம் அரசர் அனுப்புவாங்க இல்ல, அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் சொல்லி அட்ரஸ் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் ஆடம்பரமான வாகனத்தை பயன்படுத்தாதீர்கள், ஆடம்பரமான உணவை உட்கொள்ளாதீர்கள், ஆடம்பரமான ஆடைகளை அணியாதீர்கள். உங்களை தேடி மக்கள் உங்களுடைய கதவிற்கு வருகிற போது உங்களுடைய கதவுக்கு தான் பாட்டிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் எந்நேரமும்
உங்களை வந்து சந்திக்க இருக்கக்கூடிய சூழலே இருக்கணும்னு நாங்கள் முடியல. இன்னைக்கு இருக்க சூழலை பாருங்க, கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் அவர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாகனம், அவருடைய ஆடு எல்லாம் கோடி கணக்கில், அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு ஒரு வேலைக்கு லட்சக்கணக்கில் போகும். அப்ப இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் உமரை அல்லாஹ்வுடைய ஆட்சியும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உண்மையான குடியரசு என்றால் அவர் தன்னுடைய அரச ஆளுமையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் ஆடம்பரத்தை காட்டக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். உமரடி அல்லாஹ்வு அவருடைய சபையில பணியாற்றக்கூடிய ஒரு நபர் ஒரு வேலையா உமரை அல்லாஹ்வு வந்து சந்திக்கிறாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கிறத நிறைவேற்றி கொடுங்க சொல்றாங்க. உமரை அல்லாஹ்வு முடியாதுன்ட்டாங்க, இந்த வேலையை செஞ்சு தர முடியாது போவேன்ட்டாங்க. இவரும் மாட்டாரு, சரி ஆடம்பரத்தை காட்டி உமரை அல்லாஹ்வு கவுத்துறலாம், ஒரு விலைமயர்ந்த ஒரு பொருளை கொடுத்து உமரை அல்லாஹ்வு கவுத்துறலாம் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ உமரை அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று போயிட்டாங்க அந்த பணியாளர். போயிட்டு ரெண்டு தலைகாணும் அரசு அந்த கட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு தலைகாணி விலைமிகுந்த தலைகாணி உமரை அல்லாஹ்வுடைய மனைவி இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. உமரை அல்லாஹ்வு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தோடனே அந்த தலைகாணியை பார்த்தாலும் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. உலக உயர் விலை உயர்ந்த இது எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தால், உலகத்துல நீங்க அல்லது நீங்க எதுவும் வாங்கினீர்களா, உண்மையை சொல்லுங்கள் மனைவி இடத்துல அழைத்து கேட்கிறாங்க. அப்ப உமரை அல்லாஹ்வு மனைவி இது ஓடுவர் வந்தார், அவர் உங்க இடத்துல இந்த அம்பளி போய் கொடுக்க வச்சாங்க கேட்டாங்க. இவ்வளவு கோபம் வந்துருச்சு. அந்த நபரின் இடத்துல ஒரு தேவை என்று வந்தார், அந்த தேவையை நான் செய்து தர மாட்டேன் என்று மறுத்து விட்டேன், அதனால் எனக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரா, என விலை உயர்ந்த பொருளை கொடுத்தால் ஆடம்பரத்தை காட்டினால் காசை காட்டினால் நான் மயங்கி விடுவேன் என்று நினைத்துக் கொண்டாரா அப்படின்ட்டு அந்த ரெண்டு பொருளையும் அம்மாவுக்கு வந்து வாங்கிட்டு புடிக்கிட்டு போனாங்க. இப்ப இந்த தலைகாணை வாங்கின உடனே அந்த அம்மாவுக்கு எதுவும் சொல்ல முடியல, முதலாவுடைய மனைவிக்கு எதுவும் சொல்ல முடியல, பின்னாடியே போயிட்டாங்க. பின்னாடியே போயிட்டு சொன்னாங்களாம், அந்த தலைகாணியில் இருக்கக்கூடிய கம்பளி உரை நம்முடைய இருந்தாங்களாம். உடனே அந்த ரெண்டு உரையை மட்டும் கரண்டி கொடுத்து விட்டு அந்த ரெண்டு தலைவாணையும் சிறப்பா செய்து விட்டார்களாம். உமரை அல்லாஹ்வு கண்ணியமானவர்களே, ஆடம்பரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சற்று கூட விரும்பாதவர்கள் ஆட்சியாளர்கள், அதுதான் உமர் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். கண்ணியமானவர்களே, குடியரசு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் உமரை அல்லாஹ்வு. மக்களுடைய தேர்தல்களை எல்லாம் தேடி தேடி போய் நிறைவேற்றுவார்கள், அதுல ரொம்ப போட்டி பொறாமை கூட இருக்கும். அவருக்கு அல்லாஹ்வு ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ மதினாவினுடைய எல்லையில ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டிக்கு அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி உமரை அல்லாஹ்வு போகும்போதெல்லாம் ஆல்ரெடி அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அவருடைய உதவி எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். இதை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க உமரை அல்லாஹ்வு. இது யார் செய்யறா, நம்மளா இந்த உதவியை செய்யணும்னு நினைச்சோம், ஒரு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தேனே, யார் இதை செய்யறான்னு பாக்குறாங்க. கடைசியில கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த வேலையை அப்பொழுது கலீஃபாவாக இருந்து அவங்க அடி அல்லாஹ்வு செய்திருக்கிறார்கள். உடனே போய் உமரை அல்லாஹ்வு கேட்டார்களா, நான் போய் உதவி செய்ய நினைச்சேன், எனக்கு முன்னால் நீங்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னை முந்தி கொண்டு செல்கிறீங்களே, நான் எப்ப போய் உதவி செய்வதுன்னு கேட்டாங்களா. அப்ப கண்ணியமானவர்களே, ஒரு மக்களுக்கு தன் கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதை தேடி தேடி போட்டி போட்டு கொண்டு அந்த இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். இதுதான் குடியரசு. கண்ணியமானவர்களே, உமரடி அல்லாஹ்வு தனக்கு ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை எல்லாம் அவ்வளவு கண்ணு பெருத்துமாய் பார்த்துக் கொள்வார்கள். எந்த நேரத்திலும் அந்த மக்களை இரவு நேரத்திலாம் ரோந்து பணி சென்று நகர்வலம் சென்று தன்னுடைய ஆட்சியில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா, அந்த குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தேடி தேடி அடைவார்களா. அப்படி அப்படி ஒரு வேலையில உமரை அல்லாஹ்வு இரவு நேரத்துல ரோந்து பணி செல்கிறார்கள், ஒரு இரவு நேரத்துல ரோந்து பணி செல்கிறார்கள். ஒரு வீட்டுல குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்கிறது, குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. உமரை அல்லாஹ்வு என்னம்மா அந்த வீட்டுல குழந்தை அழுவ சத்தம் கேக்குதுன்னு போயிட்டாங்க. போனா அங்க ஒரு அம்மா அடுப்புல சுடுதண்ணி வச்சிருக்கிறாங்க, வெறும் தண்ணி பானையில வச்சிருக்கிறாங்க.
இப்ப உமர் இருந்தாலும் தான் ஒரு கலீஃபா என்று காட்டிக்கொள்ளாமல் என்னமா இது, ஏன் பிள்ளைங்க எல்லாம் அழுகுறாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்ல இந்த மாதிரி பிள்ளைங்க பசியினால் அழுகுது, வீட்டுல எதுவுமே இல்லை, கோதுமையும் இல்லை, சமைப்பதற்கான எந்த தானியங்களும் இல்லை என்று சொல்றாங்களா. சொல்றேன் உமர் இருந்தாலும், அப்போ பானையில் இருக்க அது என்னமான்னு கேட்டாங்க. பானையில அடுப்புல வச்சிருக்கே அது என்னதுமானு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது வெறும் தண்ணி தான், பிள்ளைகள் இதை பார்த்து விட்டு அம்மா நம்முடைய பசியை ஆற்றுவதற்காக வேண்டி ஏதோ தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு பசி மயக்கத்துல மயங்கி தூங்கிடுவாங்க. அதற்கு பிறகு நான் அடுப்பை அணைத்து விட்டு நானும் தூங்கி விடுவேன் அப்படின்னு சொன்னோடனே முறையத்தாவனும் அழ ஆரம்பித்துட்டாங்களாம். என்னுடைய ஆட்சி கீழே இப்படி ஒரு குடும்பம் பசியோடு இருக்கிறதா? அல்ல இதை நானே கேள்வி கேட்க மாட்டானா? அல்ல இது குறித்த இடத்துல விசாரிக்க மாட்டானா? அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவ ஆரம்பிச்சுட்டு சதக்கா தானியங்கள்ல இருந்து போய் ஒரு சில தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையாய் கட்டி தன்னுடைய முகவரை ஏற்ற சொன்னார்களா உதவியாளர். அப்ப அஸ்லமடி அல்லாஹ் கேட்டாங்களா, நீங்க உங்களுடைய முகவரை சுமக்கிறதா, எனக்கு கொடுங்க, நான் சுமந்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப உமரடி அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் அல்லாவிடத்தில் இந்த கேள்வி கணக்கை விட்டு தப்பிக்க பார்க்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு கீழே ஒரு குடும்பம் பசியோடு இருக்கிறது என்றால் அல்ல என்னை கேள்வி கேட்பான், அந்த இதை விட்டு நான் தப்பிக்க வேண்டுமானால் அந்த பெண்ணுடைய இல்லம் வரைக்கும் நான் சுமந்து போய் கொடுக்கிறேன். என்ன வாழ்வுகள் எப்படி இருந்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள், நான் சுமந்து செல்கிறேன் என்று சொன்னார்களா? போயிட்டு தன்னுடைய அந்த சாமான்களை எல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் அந்த வீட்டுல கொடுத்து விட்டு தானே சமைத்து கொடுத்தார்கள். அசுனையெல்லாம் சொல்றாங்க, விளையாண்டு மகிழ்ச்சியா இருந்து அதற்கு பிறகுதான் வந்தார்களாம். கண்ணியமானவர்களே, ஆட்சியாளர்கள் ஒரு குடியரசு என்றால், அது மக்கள் ஆட்சி என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தனக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்கள் எந்த துயரத்தில் இருக்கிறார்கள், அந்த துயரத்தை எப்படி துடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உண்மையான குடியரசு என்றால் மக்கள் அவருடைய சேவையை நாம் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் ஆட்சிக்கு வந்தார் என்றால் அவர்கள் கீழாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்த்து அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறது. அதுதான் உண்மையான குடியரசு. இது வெறுமனே ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல. தான் இந்த குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதி, தன்னுடைய ஆட்சி காலம் இருக்கும் ஒழுக்கும் தன்னுடைய அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதனை அறிந்து அதை தேவையை பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான குடியரசு என்பதை நாம் நினைவு வைக்க வேண்டும். ஒரு பிரபலமான ஹதீஸை சொல்லி நான் நிறைவேற்றி வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு வெறுமனே பொறுப்பு உள்ளவர்கள், ஒரு ஆட்சி இருப்பவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லா மனிதருக்கும், சாமானிய மனிதருக்கும் பொருந்துமான ஹதீஸு, கொல்லுகும் ராயின், ஒவ்வொருவரும் உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். அந்த பொறுப்பு என்பது ஒரு தந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு அண்ணனாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளி நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம். எல்லா பொறுப்பிற்கும் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, அவருடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து விளைவிக்கப்படுவீர்கள், அல்லாவிடத்துல கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை அறிந்து அந்த பொறுப்புகளை எப்படி செயல்படுத்த வேண்டும், நம்ம ஒரு பெரிய கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கலாம், பள்ளியுடைய நிர்வாகியா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்திற்கு தலைமையாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திற்கு தலைமையாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தேவையான என்ன விஷயம் என்பதை அறிந்து அதை நாம் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஸ்ரத வஹனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.